ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இன்றைக்கி சின்ன சைஸில் இருக்க ஐரமீன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். தேவையான அளவு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவில் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு கொத்துப்போல கருவேப்பிலையே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு புளிஞ்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவில் ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரிசை எடுத்துக்கலாம். தண்ணி அதிகப்பட்டுச்சுன்னா மீனில் வந்து மசாலா ஒட்டாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரிசை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இனி எல்லா மீன்லேயும் தடவி வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.